சகலகலா சக்தி என்றார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு உள்ளத்திலும் உறவாடி கொண்டிருக்கிறது, அது வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது தாய் போல் பிணைந்து கொண்டிருக்கிறது. நாம் இறுதி வரை இந்த பூமியில் வாழும் வரை அந்த சக்தி ஒவ்வொரு உள்ளத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சக்தி என்னவென்றால் அதுதான் அன்பு. அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு கடினமான வாழ்க்கை. அன்பு பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது. இரண்டாவது அச்சப்படாது, யாரையும் சலிக்கிற தன்மை இருக்குமாம் அன்புக்கு. எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் வந்தால் அன்பாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அன்புக்கு இருக்கிறதா. இந்த அன்பு உலகத்தில் இறைவன் படைக்கும் போது அந்த அன்பை வைத்தாராம். பிறப்பும் இறப்பும் இறைவனுக்கு சொந்தமானது, அன்பு நமக்கு சொந்தமானது. கணவன் மனைவிக்கு சமயத்தில் சொல்லப்படுகிறது, கணவன் மனைவிக்கு அன்பில் எப்படி இருக்க வேண்டும் என்று சமயத்தில் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்பு, அந்த அன்பு கணவன் மனைவின் மத்தியில் இருந்தால் அந்த அன்பு எப்படியெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம், எப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்ளலாம், எப்படியெல்லாம் இந்த பூமியில் சிறப்பாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அந்த அன்பு, அன்பு இல்லாதவன் தன் வாழ்க்கையை ஏதோ ஒன்று இழந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். நபிகள் சொன்னார், அன்பாய் இரு என்று சொன்னார். நபிகள் சொன்னார், உண்மையாக இரு என்று சொன்னார். இயேசு சொன்னார், சிலுவையில் அறையும் போது சொன்னார், இவர்கள் அறியாமை செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அன்பினால் சுகந்தரித்துக் கொண்டார். இன்றைக்கு பிள்ளைகளை, குழந்தைகளை அடிக்கும் போது, தாய் தகப்பன் கண்டிக்கும் போது அந்த பிள்ளைகள் மறுபக்கம் அப்பா என்று அலறிதான் ஒடியாரும், ஆசைதான் போடும். அந்த குழந்தை என்ன பண்ணும், எப்படி அடித்தாலும் சரி, அந்த குழந்தை உள்ளவருக்கு தாயும் தகப்பனையும் தான் தெரியுமா? அன்புள்ள அந்த குழந்தைக்கு தெரியுமா? நெப்போலியன் கதையை சொல்கிறேன். நெப்போலியன் அம்மா இறந்த பிறகு தகப்பன் மறு திருமணம் செய்து கொண்டு அந்த சித்தி நெப்போலியனை பார்க்கும்போது, பையன் அன்பாக இல்லை என்று அந்த அன்புக்கு ஏங்கி தவித்ததை நெப்போலியனை கண்டார். மறு திருமணம் செய்து கொண்ட சித்தி, அந்த நெப்போலியன் அந்த அன்பில் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நெப்போலியனை எடுத்து அரவணைத்து படிக்க வைத்த போது, இந்த உலகத்திலே நெப்போலியன் அன்பினாலே சரிகட்டினார். எதை மனதில் நினைக்கிறீர்களோ அதை அதனால் உருவாக்க முடியும் என்று தன்னம்பிக்கை. ஒரு முதல்வராக, ஒரு முதல் மனிதனாக அன்பினால் நிறைந்து வாழ்க்கையை சரிகட்டினார். யார் மூலியமாக? அந்த சித்தி மூலியமாக. இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அன்பு மிக முக்கியமானது. வாழ்க்கையில் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ எதையும் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், நிறைய எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆனால் அன்பு இல்லை என்றால் வாழ்க்கையில், அவரவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு நிறைய தொலைபேசி வந்து கொண்டுதான் இருக்கிறது. மனைவி போன் எடுத்தால் எடுக்க மாட்டார்கள், யாராவது போன் எடுத்தால் எடுத்து உடனே பேசுவார்கள். மனைவி இன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது அவ்வளவு ஆசையா பார்ப்பார்கள். கணவன் மனைவியை பார்க்கறது பார்த்தால் அப்படி இருக்கும் அந்த அன்பு. இரண்டு பிள்ளைகள் பெற்ற போது அந்த தாயாரிடையே கேட்கணும், வீட்டுக்காரர் எங்க வாராரு போறார் முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த சூழ்நிலை தான் அன்பு கலந்து கொண்டு போகிறது. சமய சூழ்நிலைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்பை பத்தி. அந்த சூழ்நிலைகளில் அந்த அன்பு ஒவ்வொரு மனிதர் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த அன்பை உள்ளவர்கள் மற்றவர்களை வாழ வைக்கவும் செய்வார்கள், மற்றவர்களை உருவாக்கும் ஆசைப்படுவார்கள் அன்பு உள்ளம் கொண்டவர்கள். மனிதனுடைய அன்பு பிரிந்திருமா, கணவனுடைய அன்பு கரைந்து போயிருமா, பிள்ளைகளுடைய அன்பு பிரிஞ்சிருமா, நண்பர்களுடைய அன்பு நகர்ந்து போயிருமா, இறைவனுடைய அன்பு மட்டும் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்குமா?
அவர் வச்ச அன்பு என்றைக்குமே மாறாமல் இருக்கும் அது உங்களோடு இணைந்து இருக்கும் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உங்களை சிறப்பாய் அமைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்குள் ஆற்றலை உருவாக்கி கொண்டே இருக்குமா இந்த இறைவன் படைப்பில் உணர்வு சொல்லிக் கொண்டே இருக்குமா உணர்வுக்கு உண்மைதான் தெரியுமா அறிவுக்கு பல சிந்தனைகள் தெரியுமா இந்த உணர்வாகப்பட்டது வாழ்க்கையில் உணர்வில் உண்மையை தவிர வேற ஒன்றும் தெரியாது உணர்வு மூலியமா சிந்திக்கிறவர்களுக்கு உண்மையை தவிர வேற ஒன்றும் தெரியாது அறிவு மூலியமா சிந்திக்கிறவர்களுக்கு பல சிந்தனைகள் வருமா இறைவன் படைத்த படைப்பில் இந்த அன்பு ஒவ்வொருவரையும் தாங்கி ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஒவ்வொருவரையும் உலக உச்சிக்கு கொண்டு போகிறதாம் ஒரு ஆசீர்வாதத்தை தொட்டாலும் அவருக்குள் அன்பு இருக்கிறது இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் அன்பு உறைவாடி கொண்டிருக்கிறது அன்புக்குள் நீங்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அந்த அன்புக்கு தீங்கே வராது அன்புக்கு போட்டியே வராது அன்புக்கு பொறாமையே வராது சகலத்தையும் தாங்குமா இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நன்றி சொல்கிறேன் சொல்வேந்தர் சார்பாக எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே அமர்ந்திருந்து ஒவ்வொருவரையும் உருவாக்க ஆசைப்பட்டு ஒவ்வொருவர்களையும் பேச ஆசைப்பட்டு அமர்ந்திருக்க ஒவ்வொரு உலகத்தையும் நன்றி சொல்லி அன்பாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்.